என்னாச்சுனா? தெரியலமா. ஏதோ ஸ்டக் ஆயிடுச்சு போலங்க. ரெடி ஆகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். நீங்க வேணா ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிருங்கமா. சரி ஓகே, நீங்க ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க. ஆட்டோவும் வர மாட்டேங்குது. எனக்கு ஒரு பொண்ணு நிம்மதியை நடமாட விட மாட்டீங்களா? மரியாதை இந்த பேக விட்ட கூடுறா. கொடு. இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன். என்னை மன்னிச்சிருங்க சார். ஓடி போ. யார் கிட்ட? தேங்க்ஸ் கவின். நீ மட்டும் இப்ப வரலனா இந்த பேக் எனக்கு கிடைக்காமலே போயிருக்கும். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கவின். கொஞ்சம் வெட்டிட்டு இருக்கு. வெல்ல வரப்போ அலர்ட்டா இருக்க மாட்டியா? நீ தான் வரப்போற, நீ பாத்துப்பேன்னு நினைச்சேன். நீ இப்படி சொதப்புவன்னு எனக்கு எப்படி தெரியும்? சாரி ஆர்டி, ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருந்தேன், அதான் கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. சரி பரவாயில்ல. அது என்ன, எனக்கே தெரியாம ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட். கிஃப்ட வாங்கிட்டல நீ? வாங்கிட்டேன். பிரிச்சு பாரு. இல்ல, அந்த கடை ஓனர் வந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் பிரிச்சு பார்க்க சொன்னாரு. அத நானே வந்துட்டேன். பிரிச்சு பாரு. சரி. பெத்த தாயா லட்சணமா இன்னைக்கு நகையை செலக்ட் பண்ணி எப்படியோ என்ன காப்பாத்திட்டேன். பப்ளிக் பிளேஸ்ல போய் ஒரு நிமிஷம். ஏய் ஹாய் கவின், ஒரே ஒரு நிமிஷம். எப்படி இருக்க?
நான் நல்லா இருக்கேன். அப்புறம் 14 டேஸ்ல என் மேரேஜ், நீ கண்டிப்பா வரணும் ஓகேவா? ஏய் கண்டிப்பா நீ வரணும், அப்பா அம்மா எல்லாரையும் நீ கூட்டிட்டு வரணும் சரியா? கவின், மேம் நீங்க எப்படி இங்க? அந்த சாந்தியை தேடிட்டு தான் போயிட்டு இருந்தேன், தற்செயல உங்களை இங்க பார்த்த அதான் வண்டியை நிறுத்திட்டு வரேன். நீங்க ரெண்டு பேரும் இப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருக்கிறதும் பாசமா நடந்துக்கிறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெண்மா இப்ப ஊர்ல இல்ல, இப்போதைக்கு அவ வரப்போறதும் இல்ல. உங்களுக்குன்னு பிறந்த யாழ்னிய முழு மனசோட அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வச்சுக்கணும். இப்ப அவ முகத்துல இருக்கிற சந்தோஷம் என்னைக்கு நிலைச்சிருக்கணும். ப்ளீஸ் கவின், உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறதெல்லாம் இது மட்டும்தான். அம்மா பெத்த மனம் தவிக்கிற பிள்ளையதேனும் நினைக்கிற உண்மைய சொல்ல துடிக்கிற உதடுதாத தடுக்கிற உள்ளத்திலே போக்களம் நீர்குளம் பாசத்த பங்கு போட எனக்கு முடியல. இந்த வேஷத்தை கலைக்க வழி எனக்கு தெரியல. அம்மாடி அம்மாடுகிறே உன்னை எண்ணி எண்ணி உருகிறே. ஆறுதல் சொல்ல ஆணி இல்ல, ஏ ஆதங்கத்தை சொல்ல யாரும் இல்ல. அம்மா என்னையா கூப்பிட்ட? இன்னும் ஒரே ஒரு தடவை போய் கூப்பிடு. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, உங்க தரம் தெரியாம உங்ககிட்ட நான் தான் ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன். என் மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு, எனக்காக நீங்க படுற கஷ்டம் எதுவுமே பொய் இல்லன்னு இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. எனக்கு இது போதும் யாழ்னி, உன்னுடைய சந்தோஷத்தை தவிர எனக்கு இந்த வாழ்க்கையில வேற எதுவுமே முக்கியம் இல்ல. உனக்கு இது புரிய இவ்வளவு நாள் ஆயிருக்குன்னா எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. தப்புதாமா, கவின் விஷயத்துல ஒரு சின்ன அளவை கூட யாருக்கும் எதையும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. என் பலம் பலவீனம் ரெண்டுமே கவின் தாம்மா. கவின் எனக்கு கிடைக்காமலே போயிடுவானுங்கிற பயத்துலதான் இதையோ போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு உங்களையும் நான் ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டேம்மா. ஆனா இப்ப எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு, இனிமே அப்படிலாம் நடந்துக்க மாட்டேம்மா. ஐ லவ் யூ சோ மச் மா. நீ நல்லா இருக்கணும் கவின். இதுதான் நான் சொன்னேன் கவின், இந்த சந்தோஷம் யாழ்னிக்கு எப்பவும் இருக்கணும், அது உங்களால மட்டும்தான் தர முடியும். சரிம்மா நான் கிளம்புறேன், நான் வரேன். ஆட்டோ சரி பார்த்தீங்க.